காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். யெகோவனு தன்னை நிரீட்சிசுவரிகூ உடுக்குவரிகூ மகோபகாரியாகிதானே. அருமையானவர்களே, நாம் அவரிடத்துல காத்திருக்கும் போது, பிரீத்தி உள்ளவரே, நாம் ஆத்தனல்லி நிரீட்சிச்சு கொண்டிருவாக, காலையில நீங்கள் எழுந்த உடனே, முஞ்சான ஜாவதல் எந்த தட்சணா அவர் சன்னிதானத்துல உட்கார்ந்து நாம் காத்திருக்க வேண்டும். ஆத்தன சாநித்தியத்தில் இது கொண்டு நாம் காத்து கொண்டிருக்கு. அவர் சன்னிதானத்துல தேவனிடத்துல என்ன பண்ண, காத்து ஜபிக்க வேண்டும். ஆத்தன சாநித்தியத்தில் இது கொண்டு நாம் பிரார்த்தித்து, ஆண்டவரே இந்த நாள் எனக்கு ஆசீர்வதித்து கொடு ஆண்டவரே என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டும். தேவரே இதனை வந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடு என்பதாக நிரீட்சிச்சவராக இருப்பேன். ஆண்டவரே நான் செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதித்து தாருமாண்டு, அது வாய்க்க செய்து தாருமாண்டு என்று சொல்லி காத்திருக்க வேண்டும். நான் மாடுவந்த கெலசவன்னு அதன் ஆசீர்வதிச்சு அதன் சபலப்படுத்தும் என்பதாக ஆத்தன சாநித்தியத்தில் நாம் நிரீட்சை உள்ளவராக இருப்பேன். ஆண்டவரே இந்த நாளில எனக்கு ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே என்று சொல்லி நீ காத்திருக்க வேண்டும். தேவரே எனக்கு இதனதிலே ஒளி ஆரோக்கியம் கொடு என்பதாக நாம் காத்து கொண்டிருக்கு. ஆண்டவரே எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே என்று சொல்லி நீ காத்திருக்க வேண்டும். தேவரே யாவ கேடனுக்கு சம்பந்ததாக மாடு என்பதாக நாம் காத்து கொண்டிருக்கு. நாம் இதெல்லாம் நாம் செய்ய மாட்டோம். நாம் இதெல்லாம் மாடோதில்ல. எழுந்த உடனே ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு போகணும் அப்படி என்று சொல்லி எழுந்து தடதடன்னு வேலை செய்து கொண்டிருப்போம். நாம் எந்த தட்சணம் ஐயோ சமயவாகி ஓய்த்து கெலசக்கு ஹோகபேக்கு என்பதாக எல்லவன்னு கெலசவன்னு அரிபரியலி மாடுத்தா இருத்தேவே. நாம பஸ்ஸுக்கு போய் காத்திருப்போம். நாம் பஸ்ஸுக்கோஸ்கரவாகி காத்து கொண்டிருக்கோம். ட்ரெயினுக்கு போய் காத்திருப்போம். ட்ரெயினுக்கோஸ்கர காய்த்தா இல்ல ஆட்டோ புக் பண்ணிட்டு ஆட்டோக்காக காத்திருப்போம். ஆட்டோவனு புக் பண்ணி ஆட்டோதவனுக்கோஸ்கர காய்த்தா இருத்தேவே. இல்ல ஏதாவது லீவு கிடைக்குதா அந்த லீவ்ல நம்ம வெளியே போகலாம்னு சொல்லிட்டு அந்த லீவுக்காக காத்திருப்போம். இது யாவதாவது ரஜை சிக்கிறதா ஆ ரஜத்துல நாம் ஒரகடை ஓகே என்பதாகி ரஜைக்கோஸ்கர காய்த்தா இருத்தேவ. தேவனுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து நம்ம காத்திருக்க மாட்டோம். நாம் தேவர சாநித்தியத்தில் இதுக்கொண்டு காய்த்தா இருவதில்ல. மத்த எல்லாத்துக்கும் நாம் காத்திருப்போம். வேற எல்லாத்துக்கோஸ்கரவாகியும் காய்த்தா இருத்தேவே. அதெல்லாம் அந்த நேரத்துல உனக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதெல்லாம் ஆ க்ஷணத்தில் இன்னைக்கு சந்தோஷம் நடித்தது. நீ உயிரோடு நீ ஜீவிக்க வேண்டும் என்றா, நீனு ஜீவந்தவாகி ஜீவிசுபேக்கு என்பதாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றா, நீ சந்தோஷமாக இருபேக்காதே, ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றா, நீ ஆசீர்வாதமாக இருபேக்காதே, நாள் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் என்றா, நீ தினா தேவர ஆசீர்வதிக்க என்பதாக நீ நினைச்சுக்கொண்டிருந்தாதே, நீ ஆண்டவர் சன்னிதானத்துல காத்திருக்க வேண்டும். நீ தேவர சாநித்தியானதில் காத்து கொண்டிருப்பேக்கு. அதுதான் சொல்லுகிறது அந்த வார்த்தை. அதனை தேவர வாக்கு எடுத்தது, நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தன்னை நிரீட்சிசுவரிகூ உடுக்குவரிகூ ஆத்தனு ஒழியவனாகிதானே, மகோபகாரியாகிதானே. நீ அவரை அதிகாலையிலும் அவரை தேடுனா தேடுகிற மகளா மகனா இருக்க வேண்டும். நீனு முஞ்சான ஜாவதல்லி ஆத்தனன் உடுக்குவந்த மகனாகி மகளாகி இருபேக்கு. சகோதரி சகோதரனே, சகோதரனே சகோதரியே, நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய்? நீ யாவதன் உடுக்கி கொண்டிருந்தி? எனக்கு அன்பு வேணும், சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு பணம் வேணும், எல்லாத்தையும் நீ தேடிக்கொண்டு இருக்கலாம். நல்லதுதான். நனக்கு பிரீத்தி பேக்கு, சமாதானம் பேக்கு, சந்தோஷம் பேக்கு, அண பேக்கு உடுக்குத்தா இது, அது ஒள்ளியது. அதெல்லாமே ஒரு இடத்துல இருக்குதுப்பா. அதெல்லாம் ஒந்த ஸ்தலத்துல இது அவர் சன்னிதானம். அவர் தேவனை நீ தேடி, தேவனை தேடி அவரை துதிக்கும் போது அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆத்தன சாநித்தியான நொடுக்கி நீ ஆத்தன சுத்தி மாடுவாங்க, அதெல்லாம் நினைக்க தெரிவித்தது. தேவனுடைய வசனம் சொல்கிறது, அதே தேவர வாக்கெடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு அருமையான சகோதர சகோதரியே, வெளியில் ஜாவதல் எந்த தட்சணம் தேவர சந்தேஷம் கேட்டு சகோதர சகோதரியே, தேவனை தேடு, தேவரன் உடுக்கு, அவர் உனக்கு எல்லாத்தையும் வாய்க்க செய்து தரும். ஆத்தனும் எல்லவனும் அத்தன மகோபகாரியாக கெல்சம் ஆடத்தானே. ஜெபிக்கலாமா? நாம் பிரார்த்திசோன. அப்பா உமை துதிக்கிறோம், போட்டுகிற சுவாமி. அப்பா நீ சுத்தி மாட்டவே வந்துட்டேன். ஆண்டவரே யாரெல்லாம் உடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஆண்டவரே உமை தேடுகிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அவருடைய தேவையான காரியங்களை வாய்க்கு செய்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைஜாவதில் யாரெல்லாம் காது கொண்டு நீ நிரீட்சிச்சு கொண்டிருந்தாரோ அவருக்கு காரியமெல்லாம் சபலமாகி நீ படிச்சு. யாரெல்லாம் ஆண்டவரே நான் பிஸி பிஸி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர் உண்மை சன்னிதானத்துல காத்திருக்கத்தக்க உண்மை தேடத்தக்க அவருடைய மனதுகளை கண்களை திறந்துட வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் நான் பிஸி பிஸி என்பதாக ஏழிக்கொண்டிருந்தாரோ அவர மரக்கண்டுகளை நீ தெரியபேக்கும்பதாகி பிரார்த்தித்தேன். உம்முடைய தேடட்டும் ஆண்டவரே, நீ நான் உடுக்கலி தேவரே, உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே, நீ நான் நிரீட்சிசி நோடலி தேவரே, அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் தேவரே, அவர் ஆசீர்வாதம் வந்து கொள்ளலி. இயேசுவின் நாமத்தால் என் ஜபத்தை கேளும், என் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை கேடு தந்தி. ஆமென், ஆமென். God bless you.